இன்று நமது பதிவில் நாம் பார்க்க போவது சிட்டுக்குருவிகள் தினம் ஒன்று இருக்கிறதா? தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை முழுவதும் பார்த்துவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள். வாருங்கள் பதிவுக்குள் போகலாம். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே என்ற பாடல் வரிகளை நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். ஆனால் சிட்டுக்குருவியை நீங்கள் பார்த்தது உண்டா? நீங்கள் நகரத்தில் வாழ்பவரானால் சிட்டுக்குருவியை பார்த்திருக்க வாய்ப்பு மிகவும் குறைவே. கிராமங்களில் இருந்தால் சிலரது வீடுகளில் சிட்டுக்குருவிகள் கூடுகட்டி வாழ்வதை நீங்கள் பார்த்திருக்க கூடும். ஏனெனில் சிட்டுக்குருவி இயல்பாக மனிதனுடன் ஒத்து வாழும் உயிரினமாகவே இருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழலில் சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே செல்கிறது. நம் முந்தைய காலத்தில் ஒவ்வொருவரும் காலையில் விழிக்க சேவலுக்கு அடுத்து சிட்டுக்குருவிகளே அலாரமாக உதவி வந்தனர். கீச் கீச் என்ற அந்த இசையை கேட்டு விழிக்கையில் இதமாகவும் புத்துணர்வுடனும் நாள் பொழுது துவங்குகிறது. சுறுசுறுப்புக்கும் பெயர் போன சிட்டுக்குருவி சிட்டுக்குருவிகளின் உருவம். சிட்டுக்குருவிகள் உருவத்தில் சிறியதாகவே இருக்கும். அவை 4 முதல் 8 அங்குலம் நீளம் வரை மட்டுமே வளர்க்கின்றன. அதன் எடை 27 லிருந்து 39 கிராம் அளவு இருக்கும். சிட்டுக்குருவிகளின் நிறம் பழுப்பு, சாம்பல், மங்கலான வெள்ளை என்று பல நிறங்களில் காணப்படும். ஆண் பறவையில் இருந்து பெண் பறவை நிறத்தில் வேறுபட்டு காணப்படுகிறது. சிட்டுக்குருவிகளின் வேறு பெயர்கள். சிட்டுக்குருவிக்கு பல பெயர்கள் உள்ளது. அடைக்கலாங்குருவி, ஊர்க்குருவி, வீட்டுக்குருவி என்று குறிப்பிடுவர். சங்க கால இலக்கியத்தில் சிட்டுக்குருவிகள் மனையுறை குருவி, உள்ளுரை குருவி, உள்ளூர் குருவி என்று குறிப்பிடப்படுகின்றது. சிட்டுக்குருவிகளின் இனப்பெருக்கம். இனச்சேர்க்கைக்கு பெண் சிட்டுக்குருவியை கவர்வது ஆண் சிட்டுக்குருவியின் பொறுப்பு. அதேபோல் முட்டையிடுவதற்கு ஆண் சிட்டுக்குருவிகளே கூடுகட்டி கொடுக்க வேண்டும். சிட்டுக்குருவிகள் எத்தனை முட்டையிடும் தெரியுமா? இனச்சேர்க்கைக்கு பின் பெண் சிட்டுக்குருவிகள் 3 லிருந்து 5 முட்டைகள் வரை இடும். அதை பின் குருவி 12 முதல் 15 நாள் வரை அடைக்காக்கும். குஞ்சு பொறித்த பின் 15 நாட்கள் கழித்து குஞ்சுகள் கூட்டை விட்டு பறக்கின்றன. ஒரே ஆண்டில் பல முறை சிட்டுக்குருவிகள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்றன. சிட்டுக்குருவிகளில் பெற்றோரின் மரபணுவை டிஎன்ஏ குறைந்த அளவிலேயே கொண்டிருக்கும். சிட்டுக்குருவிகள் தினம். சிட்டுக்குருவிகள் அழிந்து வருவதால் 2010 ஆம் ஆண்டில் இருந்து மார்ச் 20 தேதி சிட்டுக்குருவி தினமாக உலக சிட்டுக்குருவிகள் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இந்தியாவில் டெல்லி அரசு 2012 ஆம் ஆண்டிலிருந்து சிட்டுக்குருவியை தங்கள் மாநில பறவையாக அறிவித்தது. ஜப்பானில் சிட்டுக்குருவிகள் மக்களுடன் இணக்கமாக இருப்பதால் நம்பிக்கையின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. சிட்டுக்குருவியின் அழிவிற்கு செல்போன் டவர்கள் கதிர்வீச்சு தான் காரணம் என்று எந்த ஆய்வும் உறுதிப்படுத்தவில்லை. சிட்டுக்குருவிகள் நம்முடன் வாழும் ஒரு அற்புத படைப்பு. அவற்றை பெருக்க இயற்கை முறையில் விவசாயம் செய்வது சிறந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் பறவையியல் ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். அத்தகைய சூழலை உருவாக்குவது நம் கடமையே. மேலும் பல பதிவுகள் பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.